நான் சொன்னேன், இதை மனசுன்னு வச்சுக்கோங்க, இதை அறிவுன்னு வச்சுக்கோங்க. இந்த அறிவால் இந்த மனசை கட்டுப்படுத்த முடியுமா முடியாதா? முடியாதுன்னு மனசு புரிஞ்சிக்கணுமா அறிவு புரிஞ்சிக்கணுமா? எல்லோரும் ரொம்ப தெளிவாக இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இப்போ அதுதான் நம்ம ஏன்னா நம்ம அடுத்தது நம்ம போய் இப்போ எல்லாம் இங்கெல்லாம் நல்லா இருந்துச்சு, அங்கே போனால் என்ன மறந்தெல்லாம் போகாது, கொஞ்சம் லேட்டாகனா ஞாபகம் வந்துடும், ஓ சரி அப்படின்ட்டு. புரியுதுங்களா? சரி, இப்போ இதே மாதிரியே இப்போ நான் இப்போ பேசுகிறது வந்து பார்த்தா எப்படி இருக்குது? ஒரு தயக்கத்தோடையோ ஒரு நடுக்கத்தோடையோ உதறலோட பேசுகிற மாதிரி உங்களுக்கு தோணுதா? ரொம்ப ரொம்ப கேஷுவலாக பேசுகிற மாதிரி இருக்கு. ஆ, கான்ஃபிடெண்ட்டாக இருக்குது, ஒரு டென்ஷன் இல்லாமல் அப்படியே தளர்வாக பேசுகிறேங்கிறத உணர முடியுது இல்லையா? இதுதான் என்னுடைய ஒரிஜினல் நிலையா? அப்படி நீங்கள் நினச்சிக்கலாம். அப்படி இல்லை, அதாவது இது வந்து ப்ராக்டிஸில் வந்தது ரெண்டாவது. ஆனால் ஒரிஜினலாக என்னுடைய நிலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சைட் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, ஒருத்தரை நேரில் பார்த்து பேசுகிற தகுதி எனக்கு அறவே கிடையாது. நான் வந்து தியான அமைப்புகள் எல்லாத்துலேயும் இருந்தேன், அங்கே வந்து இருந்தாலும் நம்மளை தூக்கி என்ன பண்ணி விட்ருவாங்க, ஏற்றி விட்ருவாங்க, இதில் பேசு இதில் பேசு அதில் பேசுன்னு சொன்னால் கண்ணை மூடிக்கிட்டு ஏன்னா எதிர்த்து பே கீழெல்லாம் உட்காந்து கீழெல்லாம் ரெண்டு பேர்கிட்ட பேசினா கூட நம்ம என்ன பண்ணுவோம், கேஷுவலாக ஃப்ரீயாக பேசிகிட்டு இருந்தால் கூட சேர்லன்னு உட்காந்தா என்ன ஆகிடும், கட 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 கடன்னு கை நடுங்க ஆரம்பித்து தொண்டையெல்லாம் படபடப்பாகி நடுங்கி கை வேக்கிறதுக்காக பேண்டுக்குள்ளே கை விட்டுக்கிறது. ஆ, பார்த்தா அதில் ஒரு அவமான உணர்ச்சி, இப்படி ஏகப்பட்ட இஷ்யூ அப்படி தான் இருந்துச்சு. ஆனாலும் தூக்கி மேலே ஏற்றி உட்கார வச்சுட்டாங்கன்னா யாரையும் பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டி கூட இருக்காது, கடமுட கடமுடன்னு என்ன இருக்குதோ வாந்தி எடுக்காத குறையாக கப்புன்னு போட்டு கீழே ஒடியாந்து உட்காந்துருது. இப்படி தான் நான் இருந்தேன், இது சொல்லிக்கிறதுல ஒன்றும் இல்லை, இதுதான் நிஜம், நிஜம் இது தான். ஓகேங்களா? நான் நேற்று காருக்கு ஒரு உதாரணம் சொன்னேன் இல்லையா, கார் டிரைவிங் நேற்று பேசுனேன் நைட்டு கேட்டிங்க இல்லையா, அதே மாதிரியே மறுபடியும் ஐயாட்ட வரேன், ஐயா கருத்தெல்லாம் நல்லா தெரியுது ஆனால் என்ன பண்ண முடியல, பேச முடியல, பேசணும்ல, எனக்கு கருத்து தெரியாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, கருத்துலாம் நல்லா தெரியும் ஆனால் நல்லா கான்ஃபிடெண்ட்டாக வெளிப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் என்னங்கிறாரு, இதில் எது எது சூப்பர், இதில் எது எது தானாக வருது, தானாக வர்றதுக்கு நீ ஒன்றும் பண்ண தேவையில்லை, எது எது நீ மட்டும் செய்யணுங்கிறது மட்டும் கவனம் செலுத்தினா, நான் வந்து ஒரு மணி நேரம் சொல்கிறேன் என்னன்னு, அப்படி இருக்குது, இங்கே அடைக்குது, இங்கே பிடிக்குது, தொண்டை அடைக்குது, நெஞ்சு அடைக்குது, வேக்குது, விறுவிறுக்குது, என்னென்னமோ நான் பாட்டுக்கு சொல்கிறேன் ஒரு மணி நேரம் அவரை அப்படியே கேட்டுட்டு, இதில் எது எது நாம் செய்ய வேண்டியது, வேலை இருக்கிற இடம் வேலை இல்லாத இடம் எது எது சொல்லுங்கள் பார்ப்போம், எது எதுக்கு வேலை இல்லை, இல்லை ஏன்னா இது நான் வந்து ஒரே ஒரு கிளாஸ் மாதிரி இல்லாமல் கேஷுவலாக நீங்களும் அந்த மாதிரி, ஏன்னா எல்லோரும் இப்போ வந்து ஸ்டேஜில் பேச வேண்டியது இருக்கும், ஒருத்தர் ஒரு ப்ரொஃபஷனல் இருப்பீங்க, எல்லாருக்கும் அதெல்லாம் இருக்குதா இல்லையா, எல்லாருமே அது மாதிரி தான் இருக்கணும், அது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் நம்ம இதை சொல்ல வரோம் இந்த இடத்துல. அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வர்ற படபடப்பு, பயம், பதட்டம், வேர்த்தல், விறுவிறுத்தல், இதெல்லாம் என்னங்க, அந்த சூழ்நிலை அட்டானவுடனே என் உடம்பு அலர்ட்டாகி என்ன பண்ணுது, மனசு அலர்ட்டாகி உடம்பு ஆகி என்ன ஆகுது, ரியாக்ஷன், அது பாட்டுக்கு தடபடம் தடபடம்னு அது பாட்டுக்கு ஸ்டார்ட் ஆகி போகுது. ஆமாம், அது இன்னும் வந்து அகர்வேட் ஆன மாதிரி ஆகிடுதுன்னு வச்சுக்கோ, அது ஆகிடுது. இப்போ நாம் வந்து மீண்டும் அந்த இப்படி ஆகிடுச்சேங்கிறதுக்கு அதுக்கு கவனம் செலுத்தணுமா, இல்லை நான் என்ன கருத்து சொல்லணுங்கிறதுக்கு கவனம் செலுத்தணுமா? என்ன கருத்து சொல்லணுங்கிறதுல நான் கவனமாக இருக்கணும், இந்த ஆடுறது குதிக்கிறது அது என்னன்னா குதிச்சுட்டு போட்டுன்னு விட்டுறோம், விட்டுட்டு பேச ஆரம்பித்தா நம்ம என்ன ஆகிடுவோம், அந்த வேர்த்தல் விறுவிறுத்தல். நீங்கள் வந்து எப்போ இதுக்கு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நீங்கள் கீழே போடுறீங்களோ அப்போ அது வந்து அது அப்படி கீழே போட்டிங்கனாவே இந்த ஆண்ட ஸ்பீச் என்ன ஆகிடும், தெளிவாக ஸ்டார்ட் ஆகிடும். சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? இதை கீழே போடணும், இதை என்ன பண்ணணும்,
ஸ்டார்ட்அப் பண்ணிடணும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இது, அதாவது இது வந்து என்னென்னா, எமோஷன் கீழே விழுந்துச்சின்னா ஆக்ஷன் என்ன ஆகிடும், ஆக்ஷன் பர்ஃபெக்ட் ஆகிடும், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த அந்த தேவையற்ற எமோஷன் தான் நம்மளுடைய இதை வந்து எது பண்ணிக்கிட்டு இருக்குது, தடை பண்ணிக்கிட்டு இருக்குது, செயலை செய்ய விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்குது. எமோஷனுக்கு நம்ம இன்றைக்கி என்ன பண்ணிட்டோம், அதை வந்து அதுக்கு நம்ம தான் கர்த்தான்னு சொல்லி நம்ம அதை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதுலேருந்து நம்ம என்ன பட்டோம், அதை கீழே போட்ட உடனே அடுத்து இந்தாண்ட என்ன இருக்குதுங்கிறது இதான் இங்கே ஒன்றும் முடியாதுன்னு நம்ம இங்கே என்ன பண்ணிட்டோம், கீழே போட்டோம். இந்தாண்ட என்ன செய்யணுங்கிற வேலைக்கு வந்துடுறோம். அப்போது வந்து ஸ்பீச் ஆட்டோமேட்டிக்காக வருது. பிறகு அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, இப்போ அப்படி தான் பேச ஆரம்பித்தேன், அதுக்கு நானே எக்ஸாம்பிள் தான். பேச ஆரம்பித்தாட்டு இப்போ என்னன்னா, நாம் பேசுகிறோம், நம்ம ஸ்பீச் அங்கே கேட்குதா, எதிர்ப்பு இருக்கிற ஆளுக்கு புரியுதா, பார்க்கணுமா பார்க்க வேண்டாமா, சும்மா எனக்கு தெரிஞ்சது நான் பேசிட்டு போகிறதா, இல்லை எதிர்ப்பு இருக்கிறவங்க ரிசீவ் பண்ணுறாங்களா பண்ணலையான்னு தெரிஞ்சு பேசணுமா. எதிரால் நம்ம சொல்கிற வர்ற கருத்தை ரிசீவ் பண்ணிக்கிற தகுதியில் இருக்கிறாங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பேச வேண்டியதுதான் முக்கியமான பேச்சு. இல்லைன்னா அந்த பேச்சினால் பயனே கிடையாது, வேஸ்ட். இப்போ என்னாச்சு அப்படின்னா, இப்போ என்னென்னா, நம்ம சொல்ல வரும்போது நல்லா நீங்கள் கவனிச்சிங்கன்னா அந்த கண்ணிலே நாம் வந்து கண்டுபிடிச்சிடலாம், லைட் எரியும். ஓகே, நிஜமா நண்பர்களே, இது வந்து இது சொல்லும்போது அங்கே தெரிஞ்சிடும், ஓ லைட்டு என்ன ஆயிடுச்சு, இங்கே சொல்கிறது அங்கே ரிசீவ் ஆகி லைட்டு கரண்ட் சப்ளை மாதிரி தானே, பரவாயில்ல லைட் எரியுது, ஸ்பார்க்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கண்டு உணர்ந்து கொள்ளலாம். அப்படியா, அந்தளவுக்கு வந்து நம்ம ஒவ்வொரு விஷயத்துலேயும், இப்போ இது என்னுடைய இயல்பாக எனக்கு வந்து இருந்துச்சா இப்படி பேசுகிற தன்மை, சூப்பர். புற செயல்களை நேர்த்தியாக பண்ணிக்கிறது யார், நம்ம தான். சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா, எனக்கு வந்து என்னுடைய ஒரிஜினலாக இருந்தது பதட்டம் பயம் இது படபடப்பு, இதுதான் நம்முடைய ஆர்ஜின். ஆனால் நம்ம வந்து அந்த மாதிரி இருக்கிற உணர்வுகளுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம், புரிதல் மூலியமாக புரிஞ்சிக்கிட்டு அதை சரி பண்ண முடியாது, அதை அப்படியே கீழே போட்டுட்டு இந்தாண்ட செயல் செய்கிறதுல மட்டும் நீ கவனித்து வேலை செய்யின்னு செய்ய ஆரம்பிச்சிடறேன். புரியுதுங்களா, செஞ்சும்போது செயல் என்ன ஆகிடுது, பர்ஃபெக்டாக வர ஆரம்பிக்கும். புரிஞ்சுதுங்களா, இப்போ அகம் புறம்னா என்னன்னு உங்களுக்கு என்ன தெளிவாக புரியுதா, நமக்கு வேலை மனசுக்கு உள்ளையா மனசுக்கு வெளியிலையா, மனசுக்குள்ளே ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லைங்கிறதுல நீங்கள் ஊர்ஜிதமாக முடிவு செய்து கொண்டீர்களா, மனசுக்குள்ளே ஒன்றுமே பண்ணுறதுக்கு இல்லைன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் என்னங்க, ஞானம். நீங்கள் வந்தால் ஞான முகாமோட நோக்கம் என்ன, ஏதோ ஒன்று அடையணும்னு. நாம் நான் என்ன சொன்னோம், நீ எதையுமே அடையவே முடியாது. ஸோ அடையிறதுக்கு இங்கே ஒன் அடையிறதுன்னு ஒன்று இல்லை அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறது தான் இங்கே வந்து புரிதல். புரியுதுங்களா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் இப்போ நம்ம வந்து இப்போ வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துக்கணும், வெறும் ஒரு ஐடியாலஜி தான் கொடுத்துக்குறோம், இதை வச்சு தான் இனிமேல் தான் நம்ம என்ன பண்ணணும், யதார்த்த வாழ்க்கையில் வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஹேண்டில் பண்ணணும், சரிதானா.